ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலர் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி பட்டர்ஃப்ளை மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் செஞ்சு கொடுத்த வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புத்த வீடியோகளும் நீங்கள் ஒன்று கொண்டே பார்த்துக்கலாம். கலர் பேப்பர் சூஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு பேப்பர் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ணி பார்க்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக வர இடத்துல இப்படி ஒரு பெண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக கிடைக்கும். அப்போ அதை என்ன பண்ணணும்னா, அதை வந்து கட் பண்ணிடணும் ரெக்டாக. இந்த மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் கிடச்சிரும். இதை என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ண சைடு பண்ணி வச்சுக்கணும். அதை திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடு வந்து ஃபோல்ட் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த சைடும் இந்த சைடும் கிராஸ் இருக்கணும். இதை என்ன பண்ணுனா, இப்போ இந்த சைடு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கிட்ட ஒரு கையை வச்சுட்டு சென்டரில் நம்ம கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி ரெண்டு சைடு இந்த மாதிரி வர்ற மாதிரி பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இந்த இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் ஷார்ப்பாக இருக்க ஏரியாவை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் ஒரு சைடை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடை இப்படி ஃபோல்டு பண்ணணும். பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை அப்படியே பின்னாடி திருப்பிடணும். திருப்பிட்டு இந்த சைடு வந்து இந்த மாதிரி இது வந்து மேலே வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதை இந்த சைடு மேலே இருக்கிறத லைட்டாக, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த க்ளூ எடுத்துட்டு இந்த க்ளூ லைட்டாக க்ளூ எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வந்து கிடைக்கும். ரெண்டு அந்த ஷார்ப்பான இது வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி பிளாக் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கிற போகிறோம். அதை வந்து என்னென்னா, பிளாக் கலர் பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி ரெண்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம லைட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல